வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் உயிர் காதல் எபிசோட் 91. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புருஷ், என்ன குழப்பம் சொல்லு. அகிலா, ஏதோ கெடுதல் நடக்க போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஏன்னு தெரிலங்க. புருஷ், ஏன் வீணாக மனசை போட்டு குழப்பிக்கிற? அமைதியாக வந்து ரெஸ்ட் எடு, எதுவும் ஆகாது. அகிலா, இல்லைங்க. புருஷ், அகிலா வந்து படுத்து நல்லா தூங்கு, மற்றதை நாளைக்கு பேசிக்கலாம். அகிலா சரிங்கன்னு சொல்லிட்டு வந்து படுக்கிறாங்க. ஆதி பாரூரும், ஆதி ஓய் இப்போ கொஞ்சலாமா பாரு, ம் வெக்கப்பட்டே சொல்லிக்கிட்டு ஆதி நல்லா ஹேக் பண்ணிக்கிறார். பாரு, என் மேலே லவ் கிவ் குறையாதுல்ல. ஆதி, உன் மேலேயாவது லவ் ஆகுது, குறையதாவது வாய்ப்பே பாரு. அந்த பயம் இருக்கட்டும். ஆதி, ஆ சரி, ஏன் இப்போ இப்படி இவ்வளோ டைட்டாக கட்டுப்பிடிச்சிருக்க? பாரு, அதுவாமாம்மா, இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கூட பேசவே இல்லையா, அதான் உன்னை பார்த்த உடனே அப்படியே ஒன்று. ஆதி, அப்படியே. பாரு, அப்படியே. ஆதி, அப்படியே. பாரு, இப்படி இறுக்கமாக ஒன்று கட்டி பிடிச்சிக்கணும் போல இருந்துச்சு. ஆதி, சி இவ்வளோ தானா? பாரு, ஏன் நீ என்ன மாமா நினச்ச? ஆதி, நான் ஏதோ எதுவும் நினச்சிட்டேன்டி. பாரு, நினைப்படா நினைப்பேன்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறா. ஆதியால் மூச்சு கூட விட முடியல. பாரு அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பாரு, மாமா நான் ஒன்று கேட்கவா? ஆதி அப்படியே கண்ணை மூடி ஹெல்ப் பண்ணிட்டேன். பாரு, உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை என் வயிற்றில் இருக்க பாப்பாவை பிடிக்குமா? ஆதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. பாரு அவரை ரிலீஸ் பண்ணி, பாரு நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டுனா? ஏன் பேச மாட்டேன் மாமா? ஆதி லோ வாய்ஸில் லூஸு மூச்சு மூட்டுற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு, பேசுனா எப்படி பேசுறது? பாரு, சாரி. ஆதி, இப்பில்லடாமா, எப்போவுமே என் செல்லம் வயரும் என் தங்க புள்ள நீ தான், அப்புறாதான் நம்ம பாப்பா, புரியுதா? பாரு புரிஞ்சுன்ற மாதிரி பண்ணிவிட்டு ஹேக் பண்ணிக்கிறா. பாரு ஆஃப்டர் மினிட் மூட் அவுட் ஆகிட்டா. ஆதி இதை நோட் பண்ணி, ஆதி ஓய் இப்போ என்னாச்சு? பாரு, அப்பா இன்னைக்கு வேற வீட்டை விட்டு போடான்னு சொன்னது கஷ்டமாக இருக்கு. ஆதி, என் மாமனார் ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? பாரு, ஏன்? ஆதி, உன்னை எந்த ஹாஸ்டல்லையும் சேர்க்க மாட்டாங்க, ஹாஸ்டல் எல்லாம் மனுஷங்களுக்கு தான், ஸோ உன்னை சேர்க்க மாட்டாங்க. நீ எப்படி எங்கிட்ட தான் வருவேன், அப்படியே நம்ம சண்டை சால்வ் ஆகிட்டோன்னு நினச்சிருப்பாரு. பாரு, அப்பனா மனுஷி இல்லையா? ஆதி, இல்லை. பாரு மாமா. ஆதி, அச்சோ நீ ஏஞ்சல்டா. பாரு போ மாமா. ஆதி அப்படியே பாரு மேலே படுக்க வராரு. பாரு மாமா. ஆதி, என்ன? பாரு, பாப்பா. ஆதி, ஆமாம் பாப்பா தான், பாப்பா கிட்ட பேச போகிறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வயிற்றில் போய் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பாப்பா கிட்ட பேசுகிறாரு. பாரு பல் ஸ்மைல். ஆதி, என் தங்கமே, என்னடா செல்லம் பண்ணுறேன்? நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பேபி. ஆதி, என்ன பண்ணுறடி? பாப்பா பேசுன ஆசைவா, ரெஸ்பான்ஸே இல்லை. பாரு சார் கொஞ்சம் டைமாக பாருங்கள். ஆதி, 11 மணியா?
ஆறு பின்ன அந்த ரெண்டு மாசக்கரும் தூங்காம என்ன பண்ணும்? நீங்க தான் கண்ணு முடிச்சு இப்படி பேசிட்டு இருப்பீங்க. குழந்தை அப்படியா? ஆதி ஆமல பாரு, பாப்பா தூங்கியிருப்பா, சரி தூங்கலாம். சீன் ஷிஃப்ட் டு நெக்ஸ்ட் டே மார்னிங். பாரு எழுந்து டைம் பார்க்குறா, டைம் 4:00. பாரு மைண்ட் வைஸ், அச்சோ இவ்வளோ சீக்கிரம் ஒழிப்பு வந்துருச்சே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆதியை பார்க்குறான். ஆதி தூங்கிட்டுருக்காரு. அவர் கிட்ட போய் கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு ஸ்டொமக்கில் கை வச்சு குட் மார்னிங் பேபின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறா. குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து வாசலில் கோலம் போட கீழே போகிறா. கோலம் போட முடியல, அவளால் குனிய முடியல. ஸோ கோலம் போட கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டுட்டு கிச்சனுக்கு போகிறா. ஆதி ரூம். ஆதி தூங்கிட்டே பாரு இருக்கான்னு நினச்சி கையை போடுறாரு. ஆதி கை பில்லோவில் படுது. ஆதி தூக்கத்தில் எழுந்து பார்க்குறாரு, பாரு இல்லை. எங்கேன்னு தேடிட்டே மிரர்கிட்ட வந்து பார்க்குறாரு. ஆதி ஃபேஸில் லிப்ஸ்டிக் மார்க் இருக்குது கணத்தில். ஆதி அடிக்கள்ளி, தூங்கும் போது தான் இவளுக்கு ரொமான்ஸ் மூட்லாம் வருது. இன்னைக்கு வச்சுக்கிறோம் ஒன்று. ஆதி எங்கே போனான்னு தேடிக்கிட்டு வராரு. கீழே கிச்சனில் பாரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்பீடாக வராரு. துணியோட வேலை செஞ்சிட்ருக்கா. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.